ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெரைட்டியான ஒரு டிஷ் பண்ண பார்க்க போகிறோம். அது வந்து பருப்பு முட்டை அடைக்குழம்பு. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கப்பு கடலைப்பருப்பை இப்படி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒனியன் இப்படி குட்டியாக கட் பண்ணி வச்சது, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் வந்து மூணு முட்டை வேணும். மசாலாவுக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய், மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 பூண்டு, உப்பு, எண்ணெய், இவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து வடைக்க அரைக்கிற மாதிரி இந்த இஞ்சி சேர்த்து கொஞ்சம் குறையாக அரைச்செடுத்துடலாம். இப்போ நான் இதை அரைக்க போகிறேன், அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இனி இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மசாலாவை அரைச்செடுத்துடலாம். தேங்காய் மசாலாவையும் அதே மாதிரி அரைச்செடுத்துடலாம் குழம்பு கரைக்கிற மாதிரி. இப்போ இந்த அரைச்ச கடலைப்பருப்பில் வந்து 3 முட்டை சேர்த்துக்கோங்க. 3 முட்டை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் எடுக்கலாம். அந்த வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 வெங்காயம், கறியத்தில் கொஞ்சம் உப்பு, இது சேர்த்து நல்லா கலந்து இதே மாதிரி திக்கான ஒரு பேட்டராக எடுத்துக்கோங்க. இனி இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி தோசை மாதிரி சுட்டெடுக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே ஊற்றுங்க. இதே மாதிரி ஊற்றி எண்ணெய் வேணால் நீங்கள் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். நல்லா ரெண்டு சைடும் நம்ம தோசை போடுறது மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து என்னோடய அம்மாவோட ரெசிபி. இப்படி நம்ம எல்லா மாவையும் தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். இந்த தோசை சுடுத இந்த டைம்லேயே வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, நம்ம நேரமே எடுத்து வச்ச அந்த வெங்காயம், 1/2 வெங்காயம் இருக்கலாம் அந்த வெங்காயம், கறிவேப்பிலை, இதை சேர்த்துருங்க. சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத தேங்காய் மசாலா இதை ஊற்றி அதில் தண்ணி வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த முட்டை அடையெல்லாம் வந்து இதில் நம்ம நல்லா மூழ்கி இருக்கணும், அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுங்க. இந்த டைமில் வந்து நம்ம இந்த சுட்டு வச்ச அந்த தோசையெல்லாம் இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த கொதிக்கிற தேங்காய் குழம்புல சேர்த்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி குழம்புல உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் உப்பு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அடை முட்டை அடை பீசஸ் எல்லாமே வந்து குழம்புல நல்லா கொஞ்சம் டிப்பாக இருக்கணும். அப்படி எல்லாத்தையும் போட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான பருப்பு முட்டை அடைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசம் சாதத்தோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபி வந்து நான் இது வரைக்கும் யாரும் செஞ்சு அப்படி பார்த்ததில்லை. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.